வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சராம் அண்ட் ஸ்ரீ. எஸ், எங்களோட ஃபில்மி ரியாக்டாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போயும் வந்து ஒரு வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். இது ட்ரெய்லர் இல்லை, டீஷர் இல்லை, மோஷன் போஸ்டர் இல்லை, ஒரு வீடியோ. அதாவது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் இந்த பாட்டு தாண்டா ஓடுது. இந்த பாட்டிலையும் இந்த ஸ்டெப்பு தாண்டா ஓடுதுன்ற அளவுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பு, ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் தான் அந்த ஸ்டெப்பு, பட் பயங்கரமான ஃபேமஸ். அந்த ஸ்டெப்பை ஒரு மாதிரி சேர்த்து கொலேஜ் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறம் அதை பற்றி பேசலாம். 3, 2, 1 இவையாரா நடுவில் வரா. Yes, next, 3, 2, 1, ta-dam! முடிஞ்சு அவ்வளோதான் அந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு போடு கிட்டே. என்ன தலை மூட்டை ஆடுது? ஹே 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 போடு சும்மா வேற லெவல்ல. இந்த மூணு இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த வருஷம் பாட்டு ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ, ஒரு ஸ்டெப்பு ஃபேமஸ் ஆகுது. ஒரு பாட்டில் வர ஒரே ஒரு ஸ்டெப்பு, ஒரு 10 செகண்டுக்கு கம்மி தான். எங்கே திறந்தாலும் இந்த பாட்டு தானே இருக்கு. ஆமா, சோஷியல் மீடியா திறந்தாலே இந்த பாட்டு தான் வருது. இந்த பாட்டு தான். அந்த மூணுல உனக்கு பிடிச்ச பாட்டு எது? காதல் மன்னன். அந்த சாங்கு அது வந்து வேற லெவல். அது இப்போ ரீசெண்டாக வந்து எங்கே எதாக இருந்தாலும் காதல் மன்னனா, அது எப்போ டிவியில் எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும் இதான் ஓடுது. ஆக்சுவலாக மூணு பாட்டுமே ஹிட் தான். ஒரு 5 செகண்ட் மூவ் வந்துட்டு அந்த ஹீரோ என்னை ஹிட் ஆக்கிடுச்சு. எஸ், வேற லெவல். அதுவும் இப்போ அநேகாலாம் வந்து அதே ஸ்டெப்பை ரீக்ரியேட் பண்ணியெல்லாம் இப்போ வேற லெவலில் அவங்க ஹிட் ஆகிட்டு இருக்காங்க. மில்லியன்ஸில் போய்கிட்டு இருக்குது வீடியோ. எல்லாரும் எங்கே ஓப்பன் பண்ணாலும் இந்த செட் சாங் தான். அந்த ஃபஸ்ட்டாவது இப்போ பாபா பாஸ்கர் மாஸ்டர் போட்டது ரக்கிட்ட ரக்கிட்ட, அப்புறம் சார்பேட்டாலியோ அவர் தான் நினைக்கிறேன், பட் இப்போ வந்து ஷெரீஃப் மாஸ்டர் போட்டது. சும்மா வேற லெவல். இதை பற்றி சொல்லி ஆகணுன்ற மாதிரி இந்த சாங். எனக்கு பர்சனல் ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ரக்கிட்ட ரக்கிட்ட தான். அதுதான் ஃபஸ்ட்டு ஹிட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து தனியாக ஹிட் ஆனதில்லை. பாட்டிலையும் ஒரே ஒரு சாங்கில் ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் ஹிட் ஆனதுன்றது கிடையாது. இப்போதான் திடீர்னு பார்த்தா அந்த அவன் இவன்ல சொல்லுவாங்க அவரோட அந்த டான்ஸ், விஷாலோட டான்ஸ் ஹிட்ன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போதான் அதுவும் ரக்கிட்ட ரக்கிட்ட எல்லாம் மட்டும்தான் அந்த ரக்கிட்ட ரக்கிட்ட ஸ்டெப்பு வேற லெவல் ஹிட்டு. அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறோம். எல்லா சிங்கிள்ஸும் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு சமையான ஸ்டெப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இப்போ வர பாட்டிலலாம் அப்படின்ற மாதிரி. அது ரீல்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்குது. எஸ், ரீல்ஸுக்கு ஒரு வேளை பாட்டு ரீல்ஸுக்குன்னே எடுப்பாங்களோ, ரீல்ஸுக்கு இந்த கட்டு தான்ப்பா, இதை எடுத்து அப்படியே ரீல்ஸ் பண்ணிவிடுங்க, படத்துக்கும் ஈஸியாக ப்ரமோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறாங்க போல. சரி, நம்ம பார்க்குறோம், சிங்கிள்ஸ் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, குழந்தைங்க எனக்கு படிச்சு இந்த குழந்தையெல்லாம் அதுக்கு ஃபேவரைட் பாட்டு இருக்குன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ரீச் வேணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள வைக்க வேண்டியது இருக்கு. எஸ், வேற ஒரு வீடியோல வேற ஒரு ட்ரைலர் இல்ல மோஷன் போஸ்டரோட திரும்பவும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பபாய் சொல்லிக்கிறது சரா நேமிகா. நேமிகா, எஸ். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.